கர்த்தர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவரை காலம் 3:17-20-23 ஞாயிறு. இன்றைய வாசகத்தின் முதற் பகுதியை எஸ்ஐயா 61:1-2 தம் பணியின் தொடக்கத்திலேயே நாசரேத்து ஜெபக் குளத்திலே இயேசு எடுத்து கூறுகிறார், மீட்பின் காலம் தம்மை தொடங்கிவிட்டது என்பதை இம்மேற்கோர்களின் மூலம் அறிவிக்கிறார். இயேசுவின் பணி விடுதலை பணி, ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை இயேசு அறிவிக்கிறார். அருள்தரும் ஆண்டு என்பது இஸ்ராயலுக்கு அவர்கள் கொண்டாடிய ஜூப்ளி ஆண்டை குறிக்கும். எல்லா குடிமக்களுக்கும் மன்னிப்பு பெறும். லேவியர் 25:10 எல்லா குடிமக்களும் மன்னிப்பு பெறும் ஆண்டு அது, மகிழ்ச்சி ஆண்டு கூட. வறுமை அகற்றப்பட்டு, கொடுமை நீக்கப்பட்டு, அநீதி ஒழிக்கப்பட்டு, இஸ்ரவேல் அனைவரும் விடுதலை வாழ்வு வாழ வேண்டிய ஆண்டு. இறைவனே எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை செய்ததால் அவர்களில் எவரும் அடிமைகளாக வாழக்கூடாது என்பது அவரது கட்டளை. லேவியர் 25:17-42-54-55 இயேசுவின் வருகையிலே இவ்விடுதலை ஆண்டு நிறைவு பொருள் பெறுகிறது. லூக்கா 4:16-22 இயேசுவின் பிறப்பினால் நாம் விடுதலை அடைகின்றோம். இரு தலை கொள்ளியின் உள் எழுப்பத்து நினைப்பிரிந்த விரிதலை ஏனை விடுதி கண்டாய் திருவாசகம் சொல்லுகின்றது என வாழ்த்தோம். மேலும் பிறரும் இவ்விடுதலை வாழ்வை வாழ நாம் உடைப்பது கடன். இங்கு கூறப்படும் பாவ விடுதலை மட்டுமன்றி நோய், நோக்காடு, அநீதி, அக்கிரமம் இவற்றிலிருந்தும் மக்களை விடுவிப்பதும் ஆகும். இதில் எனது நமது பங்கு என்ன? ஆவியாரின் விடுதலைக்கு அடிப்படை ஆண்டவரின் ஆவி என் மேலே தங்கி அவரை விடுதலை பணிக்கு அருள் பொழிவு செய்கின்றது. லூக்கா 4:16-3:16 ஆவியாரின் சக்தியும் வல்லமையும் விடுதலை பணியில் ஈடுபடுவோருக்கு இன்றியமையாதது. எஸ்ஐயா 11:2-42-1-63-10-13 திருப்பாடல் 50:11 நாம் வெறுமனே சமூக பணியாளர் அல்ல, ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்பவர்கள். ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்பவர்கள் அவ் ஆண்டவரின் ஆவியாரின் உதவியின்றி அன்புக்கும் நீதிக்கும் விடுதலைக்கும் உழைப்பது மனமேல் கட்டும் மூடத்தனத்துக்கு அறிவிழித்தனத்துக்கு ஒப்பாகும். மத்தேயும் 7:24-27 அந்த ஆவியாரின் பலன்களான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம், சாந்தம் இவையின்றி கலாத்தியர் 5:22 பகை, விரோதம், சச்சரவுகள், சண்டைகள், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு முதலியன வள்ளி கலாத்தியர் 5:19-21 விடுதலை காண முயல்வது மடமை அறியாமை. அவன் அருளாலே அவத்தான் வணங்கி செயல்படுவோம் என்று திருவாசகம் சொல்லுகின்றது. ஆவியாரோடு நன்றி பண் இசைப்போம். ஆண்டவரின் ஆவியார் நாம் இறைவனை ஏத்தி புகழ அழைக்கிறார். ஆவியாரால் நெருப்பு பெற்ற மரியா என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. லூக்கா 1:47 என பண்ணிசைத்தான். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள், உங்கள் உரையாடல்களில்
திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமான இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். எபேசியர் 5:19, கொலோசியர் 3:16 என்று இறை மக்களை புகழ்பாட அழைக்கிறார் பவுலடியார். எசையாவும் ஆண்டவரில் நான் அகமகிழ்ந்து அக்களிப்பேன், என் கடவுளிடம் எனது ஆன்மா களிக்கூறும், 61:10 என்று ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்ட நிலையிலேயே பாட்டிசைக்கிறார். ஆவியாரால் உந்தப்பட்டு நாம் இந்த திருவருகை காலத்தை இறைப்புகழ் இசைக்கும் காலமாக பயன்படுத்துவோம். மனுக்குலத்தை மீட்க எவரும் இறை இயேசுவுக்கு பண்பாடுவோம், புகழ் சாத்துவோம், நன்றி நவில்வோம். மெய் தரு வேதியனாகி வினைக்கெட கை தரவல்ல கடவுள் போற்று என்று திருவாசகப்பா போன்று இசைப்பாடுவோம். 2 1 5:16-24, தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் முடிவுரையாக புனித பவுலடியார் மிகவும் பொருள்மிக்க அறிவுரைகளை தருகிறார். வாழ்க்கையில் என்றும் கடைபிடிக்க வேண்டிய இப்பொன்மொழிக்கு சிறப்பாக திருவரை காலத்தில் பொருள் உள்ளவையாய் அமைகின்றன. வர இருக்கும் நாட்களில் பவுலடியாரின் இந்த புத்திமதிகளை கடைபிடிக்க முயல்வோம். இதுவே இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நல்ல தயாரிப்பாக அமையும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். தூய ஆவியால் விளைவிக்கும் பலன்களில் கலாத்தியர் 5:22 முக்கியமான ஒன்று மகிழ்ச்சி. இம்மகிழ்ச்சி பற்றி பாடுகிறார், நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் இரக்கத்தையே பலி பொருளாக வார்க்க வேண்டி இருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே. மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோலவே நீங்கள் மகிழ்ச்சியை அடையுங்கள், உங்கள் மகிழ்ச்சியை என்னோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:17-18, லூக்கா நற்செய்தியும் மகிழ்ச்சியிலே தொடங்கி 1:14, மகிழ்ச்சியிலே முடிவுற்று 24:52, மகிழ்ச்சியிலே நடமாடுகிறது 1:28, மகிழ்ச்சி நமது பிறப்புரிமை, நாம் அல்லேலூயா கிறிஸ்தவர்கள். எனவே மகிழ்ந்திருப்போம், பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். இடைவிடாது செபியுங்கள். அவரோ தனிமையான இடங்களுக்கு சென்று ஜெபம் செய்வது வழக்கம். லூக்கா 5:16, அந்நாட்களிலே அவர் இறை வேண்ட செய்யும்படி மலைக்கு சென்று கடவுளை வேண்டுவதில் இரவெல்லாம் கழித்தார். லூக்கா 6:12 என்று சொல்வதன் மூலம் இயேசு இறைவேண்டலுக்கு தன் வாழ்வில் முதன்மை முக்கியத்துவம் அளித்தார் என்பதை லூக்கா சுட்டுகிறார். 3:21-9:28. இது மட்டுமின்றி நாம் அடிக்கடி விடாது தொடர்ந்து இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதை உவமைகள் வழி விளக்குகிறார். லூக்கா 11:5-18:18. இயேசுவின் எடுத்துக்காட்டும் அவர் கற்றுத்தரும் பாடமும் நமக்கு உதவ வேண்டும். புனித பவுலடியாரும் இதே பாடத்தையே புகட்டுகிறார். எபேசியர் 5:20, கொலோசியர் 3:16-17. இத்திருவரை காலத்தில் இறைவன் இயேசுவின் வருகைக்கு நம்மையே தயார் செய்ய ஜெபம் ஓர் இன்றியமையாத சாதனம் என்பதை உணர்ந்து நம் ஜெப வாழ்வை உறுதிப்படுத்துவோம். தொழில் எனக்கு தொல்லையால் தன் நாமம் ஏற்ற பொழுதெனக்கு மற்றதுவே போதும் என்று திருமழிசை ஆழ்வார் கடவுளை போற்றுவார். தூய ஆவியாரின்
செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். தூய ஆவியான செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். நல்லது தீயதை பகுத்துணர கொடை ஆவியாருக்கே உரியது. ஞான கொடைகள் செயல்படுவதும் ஆவியாரின் உதவியாலே. இவ்வாறு ஆவியார் நம்மில் செயல்படுவதை நாம் அசைத்து தரத்தாலோ அசம்பாவிதத்தாலோ தடுத்துவிடக் கூடாது. ஆவிக்குரிய வரங்களை பற்றி நாம் அறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 12:1 என்கிறார் பவுலடியார். ரோமையர் 12:6-8 1 கொரிந்தியர் 12:4-11 தூய ஆவியார் உந்துதலுக்கு செவிமடுத்து அவரின் ஏவுதல்களுக்கு ஏற்ற முறையில் நம் வாழ்க்கையை அமைப்போம். கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவராக. மீண்டும் வாய் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மைப்படுத்துவாராக. புனித தன்மை இறைவனின் கொடை, அருள் வாழ்வு இறைவனின் கொடை. எனவே இறைவனின் கொடையை பெற நாம் திறந்த மனது உள்ளவர்களாக இருப்போம். நமது குற்றங்களாலும் பாவங்களாலும் ஆவியாரின் கொடைகளுக்கு தடை செய்யாதிருப்போம். நமது முயற்சியை இறைவன் ஆசீர்வதிப்பார். அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிலிருந்து காத்தருள்வார். 2 தெசலோனியர் 3:3 ஏனெனில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் நட்புறவு கொள்ள அவரே நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:9 சொன்னதை செய்து முடிப்பார். 1 தெசலோனியர் 5:24 எனவே இத்திருவரே காலத்தில் நமது நம்பிக்கையை அதிகரித்து பாலன் இயேசு நம்முடைய ஆவி ஆன்மா உடல் அனைத்தையும் புனிதமாக காக்கும்படி வேண்டுவோம். நற்செய்தி யோவான் 1:8-19:28 வர இருப்பவர் நீதாமோ? லூக்கா 7:19 இயேசுவின் கேள்வி கேட்டு வந்த திருமுழுக்கு யோவானின் சீடர்களில் 4 நற்செய்தியாளரும் ஒருவராக இருந்திருக்கலாம். இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே கடவுளின் பாவத்தை போக்குபவர். 1 யோவான் 20:9 நமது ஆண்டவரை திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டிய பொழுது அவரும் இயேசுவை பின் சென்றிருக்கலாம். எனவே தான் நேரில் கண்டதை தன் அனுபவத்தை இந்த நற்செய்தியில் குறிப்பிடுகிறார் எனலாம். சாட்சிய வாழ்வு வாழ்வோம். மீண்டுமாய் சாட்சிய வாழ்வு வாழ்வோம். தெய்வ திருமகன் இயேசு தன்னையே சுட்டி காண்பித்து நானே உலகின் ஒளி என்றார். 8:12 இந்த ஒளிக்கு சாற்று கூறுவது திருமுழுக்கு யோவானின் பணியாகும். 1:7 இறை இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்களின் பட்டியல் பெரிது. என்னை அனுப்பிய தந்தையை என்னை பற்றிய சாட்சியம் கூறியுள்ளார். 5:32 என்கிறார் நமது ஆண்டவர். அவர் சொந்த செயல்களை அவருக்கு சாட்சியம் பகர்கின்றன. 5:36 இறை வாக்குகள் இத்திருமகனை விளம்பரப்படுத்துகின்றன. 4:39 சமாரிய பெண் 4:39 பிறவிக்குடன் 9:25 பொதுமக்கள் 12:17 என்று நமது ஆண்டவுடன் தொடர்பு கொண்ட அனைவரும் அவருக்கு சான்று கூறுகின்றனர். படை வீரர் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே நீரும் இரத்தமும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவருக்கு சாற்று உண்மையானதை நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காக அவர் இதை கூறுகிறார். 19:35 என்று யோவானும் சாட்சியாகிறார். கிறிஸ்தவர் அனைவரும் குழந்தை பருவம் முதல் நமது ஆண்டவரை அறிந்துள்ளோம். அவர் உலகின் ஒளித்தான், ஒப்பற்ற கடவுள்தான் என்று சான்று கூற அஞ்சா நெஞ்சுடன் எவர் முன்னிலையிலும் பெருமையிலும் நம் நம்பிக்கையை அறிக்கையிட நாம் தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவர் வழியை தயார் செய்வோம். ஒரு அரசரும் அரசிய தலைவரும் தம் மக்களை பார்த்துவிட பவனி புறப்படுகையில் அவர் செல்லும் வழியை சீர்படுத்தி அவரது
வருகையை மக்களுக்கு அறிவித்து அவரை ஏற்க மக்களை தயார் செய்வது தொண்டர்களின் பொறுப்பு. தானும் மெசியாவின் வருகைக்காக இத்தகைய பணியை செய்யவே அனுப்பப்பட்டதாக கூறுகிறார் திருமொழிக்கு யோவான் எசாயா 43. தான் நீரினால் மட்டுமே திருமொழிக்கு அளிப்பதாகவும் வந்துள்ள மெசியா நீரினாலும் தூய ஆவியினாலும் அனைத்து மக்களுக்கும் திருமொழிக்கு அளிப்பார் என்று கூறுகிறார். நான் உங்கள் மேல் தூய நீரை தெளிப்போம், உங்கள் அழுக்குகள் எல்லாம் போய்விட நீங்கள் தூய்மையாய் இருப்பீர்கள். எசேக்கியேல் 36:25. அந்நாளில் ஊற்றொன்று தாவீதின் வீட்டாருக்கெனவும் எருசலேம் மக்களுக்கெனவும் புறப்படும். சகரியா 13:1. நம்மை தாழ்த்தி பணி செய்து சாட்சியம், நம்மை தாழ்த்தி பணி செய்து சாட்சியம் பகர்வோம். இறை இயேசுவின் முன் தான் ஒன்றுமில்லாதவன், அடிமையிலும் தரம் குறைந்த அடிமை என்பதை யோவான் உணர்கிறார். நன்கண் ஆசையை தொடர்ந்து நின்ற நாயினே திருமழிசை ஆழ்வார் என்ற தன்மையில் தன்னை காட்டுகிறார். தலைவனை மிதியடிவாரை அவிழ்ப்பது ஓர் அடிமை செய்யும் செயல். யோவானா இறை இயேசுவுக்கு இந்த வேலையை செய்யவும் தான் அருகதை அற்றவன் என்கிறார். தன்னை உயர்த்துபவன் தாழ்த்தப்படுவார், தன்னை தாழ்த்துபவனும் உயர்த்தப்படுவார். லூக்கா 14:11 என்று நமது ஆண்டவர் கூறினார். நெஞ்சிலே சிறு குற்றவர்களை சிதறடித்து வலியோரை அரியணை நின்று தாழ்ந்தோரை உயர்த்தினார். லூக்கா 1:52 என்று பண் இசைப்பார் அன்னை மரியா. ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஆண்டவரின் வழியை ஆயத்தம் செய்ய அனுப்பப்பட்ட முன்னோடு என்பதை மறக்கக்கூடாது. இயேசுவை அறியாதவர்களிடம் அவரை அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமை. இப்பணியில் நாமே கதாநாயகனாக ஆகிவிடக்கூடாது. என்றும் சீடர்களாகவே, என்றும் தொண்டர்களாகவே, என்றும் வழி காட்டுபவர்களாகவே, நாயின் கடையாம் நாயகர்களாக பணிபுரிய வேண்டும். தான் என்ற ஆணவம் நம்மில் அழிந்தால்தான் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இறையரசு வேறொன்ற முடியும். திருமொழிக்கு யோவானும் இதற்கு நல்ல பாட புத்தகமாய் அமையட்டும். இதற்காக தாட்சி என்ற புண்ணியத்தை பெறுவதற்காக திருப்பலியில் வர வேண்டுமோ? ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.